ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। ओम गालिये च विद्महे शमशन वासिनज धीमहि तन्नो गाली प्रचोदयात्। ज्योति நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒருவர் சுயமுயற்சியால முன்னுக்கு வரணும் அப்படின்னா கையில என்ன விதமான ரைகள் இருக்கணும், சுயமுயற்சியில் முன்னுக்கு வந்து நிறைய வீடு மனை நிறைய வாகனம் நிறைய சொத்து சர்க்கிஸ் என்னன்னா எந்த ரகை எங்கே இருக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தள்ளி தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். படத்தில் பாருங்கள், சுக்கரமேட்டிலிருந்து ஒரு ரேகை மேலெழும்பி செல்லுது பாருங்கள். அப்போது கேதுமேட்டிலேருந்து ஒரு ரேகை மிங்கிலாகுது பாருங்கள். அதாவது சுக்கரமேட்டிலேருந்து ஒரு ரேகை ஒரு சப் ரேகை இணையுது, ஆனால் விதிரேகை வந்து கேதுமேட்டின் அடிப்பகுதியிலேருந்து மேலே ரைஸ் ஆகுது. யார் ஒருவருக்கு மணிக்கட்டினுடைய பக்கத்திலிருந்து அதாவது கேதுமேட்டிலிருந்து செங்குத்து ரேகை ஜீவன ரேகையாக மாறி மேலே போகுதோ அவங்க சுயமுயற்சியால் முன்னுக்கு வருவாங்க. அதே போல் அந்த ரேகையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கரமேட்டிலேருந்து ஒரு ரேகை ஜாயிண்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு நல்ல திருமண யோகம் அமையும். ஒய்ஃப் வந்த பிறகு ஒய்ஃப் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதாவது இந்த கைரேகைக்குரியவர் வந்து சுயமுயற்சியால் வந்து முன்னுக்கு வருவார். சின்ன வயசுலேருந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு சொந்த முயற்சியில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் திருமணத்துக்கு பிறகு ஒய்ஃப் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது மாமனார் மாமியார் தரப்புலேருந்து ஒரு உதவி கிடைக்கும், அதை மனைவி கொண்டுட்டு வருவாங்க. அதுவும் ஒரு அடிஷனல் சப்போர்ட்டாக வச்சு இவர் தன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக நடத்துவார். இங்கே பார்த்தீங்கன்னா கேதுமேட்டிலேருந்து மேல் நோக்கு ரேகை பாருங்கள். இப்படி கேதுமேட்டிலேருந்து அது அந்த ரேகை சூரியமேட்டை நோக்கியோ சனிமேட்டை நோக்கியோ அல்லது குருமேட்டை நோக்கியோ போயிருந்ததுன்னா சுயமுயற்சியால் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுது. அதே போல் சுக்கரமேட்டிலேருந்து வந்து இணையக்கூடிய அந்த மஞ்சள் கலரில் ரேகை போட்டிருங்க பாருங்கள். இது வந்து திருமணத்தாலையும் யோகம் சப்போர்ட்டிவ் கிடைக்கும்னு சொல்லுது. அதே போல் ஆள்காட்டு விலக்கு கீழே இருக்கிற அந்த விஷேப் குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த விஷேப் பாருங்கள், வி ஃபார் விக்டரி விசு சிம்பிள். இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க திருப்பதி வெங்கடாஜலபதி வணங்கினாங்கன்னா, அதாவது வெங்கடாஜலபதி ஆண்டாள் தாயார் லட்சுமி தேவி இவங்களை வணங்கினாங்கன்னா மிக சிறப்பான தனப்பிராப்தி ஏற்படும், செய்தொழிலில் மிகப்பெரிய யோகம் ஏற்படும். அதே போல் மேல் சேவை மேட்டிலிருந்து சூரிய மேட்டை நோக்கி அதாவது மோதிரவரில் நோக்கி ஒரு ரேகை போது பாருங்கள். இது வந்து பூர்வ புண்ணிய ரேகை. இப்படி இருந்ததுன்னா நிறைய சொத்து வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். தன்னுடைய சுயமுயற்சியில் உயர்ந்து ஏக்கர் கணக்கில் நிலம் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் சொத்து சேரக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. அதே போல் சுக்கரமேட்லேயும் இவருக்கு பெருசாக தீய குறிகள் எதுவுமே இல்லை பாருங்கள். சின்ன சின்ன குறுக்கு ரகைகள் இருக்குது, ஹர்டிங் ரகை இருக்குது, ஆனால் அது சின்னதாக தான் இருக்குது, மெலிசாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. குறுக்கு ரகைகள் படுக்கை ரகைகள் வந்து மெலிசாக தின்னாக இருக்கலாம், அது வந்து உல்லாச செலவுகளை குறிக்குது. தன்னுடைய உல்லாசத்துக்காக சந்தோஷத்துக்காக என்ஜாய்மெண்ட்டுக்காக இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம், சின்ன ஹோட்டல் போனால் 20 ரூபா ஒரு பரோட்டா, பெரிய ஹோட்டல் போனால் 80 ரூபா விற்கிற இடம்லாம் இருக்குது. ஸ்டார் ஹோட்டல், 3-ஸ்டார் ஹோட்டல், 5-ஸ்டார் ஹோட்டலாம் ஹோட்டலுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு, ஆனால் அது நம்முடைய சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறோம், அது போய் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ கீழ்ச்சேவை மேடாக இருந்தாலும் சரி, சுக்கரமேடாக இருந்தாலும் சரி, தின்னான ரொம்ப ரொம்ப மெல்லிய குறுக்கு ரகையில் இருந்தால் அது அதாவது கீழ்ச்சேவை மேட்டில் அந்த தின்னான ரேகை இருந்தால் சொந்தக்காரங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க, வீடு கட்டுறதுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க, வீடை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க, ஏக்கர் கணக்கு நிலம் வாங்குறதுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் சுக்கரமேட்டில் குறுக்கு ரகைகள் தின்னாக இருந்ததுன்னா அது தன்னுடைய சுகத்துக்காக வீட்டுக்கு தேவையான ஏசி கட்டில் மத்தை மற்றும் வாஷிங் மிஷின் இது மாதிரி அத்தியாவசிய தேவைகள் மற்றும் சொகுசு பங்களா மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறது சொகுசாக இருக்குன்னு நினைக்கிறது அதுக்காக செலவு பண்ணுறது அதெல்லாம் ஆடம்பரமாக செலவு பண்ணது அதை அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. அந்த வீடு அவங்களுக்கு ஒரு கௌரவம் தரப்போகுது. 4 பேர் வந்து பார்த்தா இப்போ இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிற இவ்வளோ ஃபர்னிச்சர்ஸ் இருக்க அப்படின்னு அது ஒரு கௌரவம் தானது. ஸோ அந்த கௌரவத்துக்காக செலவு பண்ணுறதும் தப்பாகாது. இதெல்லாம் எப்படின்னா மெல்லிய ரகை இருந்தால், அதுவே திக்கான ரகை ரொம்ப ரொம்ப ரோடு போட்ட மாதிரி கீழ்ச்சேவைமேட்லேயோ சுக்கரமேட்லேயோ ரோடு போட்ட மாதிரி ரேகை இருந்தால்னா அது தரித்திரத்தை தரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே போல் கட்டவரில் இருக்கக்கூடிய கண் போன்ற சிம்பல் மிக சிறப்பான தனப்பிராப்தியை தரும், செல்வ செழிப்பான வாழ்க்கையை தரும். உங்களுக்கு இந்த சந்திரமேட்டில் பயண ரகை சிறப்பாக இருந்ததுன்னா நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போயிட்டு வரக்கூடிய யோகம் அடிக்கடி விமான பயணம் சொகுசு கப்பல் பயணம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ரேகை இருந்தால் கட்டாயம் நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான், சுயமுயற்சியில் நிறைய ஜெயிப்பீங்க, வின் பண்ணுவீங்க, நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, நீடி வாழுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நண்பர்களே,